குரங்கனி காட்டு தீ விபத்து தொடர்பான விசாரணை அறிக்கையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் ஐஏஎஸ் அதிகாரி அதுல்ய மிஸ்ரா தாக்கல் செய்தார் கடந்த மார்ச் பதினோராம் தேதி குரங்கனி வனப்பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீயில் சிக்கி இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் தேனி மாவட்டம் கொழுக்கு மலைக்கு மலையேற்ற பயிற்சிக்கு சென்றபோது போது அவர்கள் காட்டுத்தீயில் சிக்கி உயிரிழந்தனர் இதையடுத்து குரங்கனி தீ விபத்து தொடர்பாக விசாரிக்க ஐஏஎஸ் அதிகாரி அதுல்ய மிஸ்ராவை தமிழக அரசு நியமித்தது விபத்து நடந்த பகுதியில் நேரில் சென்று ஆய்வு நடத்திய அவர் காயம் காயமடைந்தவர்களிடம் வனத்துறை அதிகாரிகளிடமும் விசாரணை நடத்தினார் இதன் அடிப்படையில் தயாரான விசாரணை அறிக்கையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் அதுலிய மிஸ்ரா இன்று தாக்கல் செய்தார் குரங்கணி சம்பவத்திற்கு வனத்துறை அதிகாரிகளின் கவனக்குறைவும் காரணம் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டு உள்ளதாகவும் கவனக்குறைவாக செயல்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மொத்தம் மூன்று புத்தகங்களாக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களிடம் விசாரணை நடத்தியது தொடர்பான பிரதான அறிக்கை நூற்று ஐம்பது பக்கங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது காட்டு காட்டுத்தீயில் சிக்கியவர்கள் முறையான பயிற்சி இல்லாத ஆட்களுடன் மலையேற்றம் சென்றதும் அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது